திரு சீமான் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். நாங்கள் கேட்பது உங்கள் வாக்கை அல்ல, எம் மக்களின் எதிர்கால வாழ்க்கையை. தேர்தல் என்பது வாக்கை விற்கிற ஒரு சந்தை அல்ல, அது நமது 5 ஆண்டுகால எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற சிந்தை சிந்தனை என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம், மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, செயல். ஒவ்வொரு முறையும் நாம் நோட்டை வாங்கி கொண்டு ஓட்டை விற்கிறோம், அவர்கள் அந்த ஓட்டை வாங்கி கொண்டு நாட்டை விற்கிறார்கள். வியாபாரம் தடைபடாமல் போயிட்டுருக்கு. சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்புமிக்க நம் உரிமைகளை விற்பதென்பது அவமானகரமானது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறார். ஓட்டுக்காக காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று தெய்வ திருமகன் நமது ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நமக்கு கற்பிக்கிறார். தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்று பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை சொல்கிறார். அவருடைய பெயரை சொல்கிற பிள்ளைகள்தான் தவிட்டுக்கு தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் முழு ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய பேராற்றல் கொண்ட இளைஞர்கள் ஒரு சிலர் ஒன்றிணைந்தாலே போதும், இந்த உலகத்தையே ஒரு புரட்சிகர மாற்றத்திற்கு கொண்டு வந்துவிட முடியும். அப்படி உண்மையும் துணிவும் கொண்ட இளைஞர்கள் ஒரு நாள் இதை செய்து முடிப்பார்கள் என்று வீரத்துறவி விவேகானந்தர் நமக்கு கற்பிக்கிறார். ஒரு நல்ல சிந்தனை ஓராண்டு கால இறை வணக்கத்திற்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பிக்கிறார். காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறான். நான் கேட்டேன் ஒரு அம்மாட்ட, ஏம்மா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்கன்னு. காய்கறி கூறு வெட்டி விற்கிறம்மா, நாள் முழுக்க வியாபாரம் பண்ணி வீட்டுக்கு போகும்போது கையில் 50 ரூபா கிடைக்குது. ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுத்தா வாங்காம என்ன செய்யும்? வறுமை, வறுமையின் குழந்தையாக அறியாமை, அறியாமையின் குழந்தையாக மறதி, இது மூன்றையும் முதலீடாக வைத்து நீண்ட காலமாக அரசியல் செய்து பிழைத்து கொண்டிருக்கிறார். இது யாருடைய வேலை? இதை மாற்றுவது என்பது யாருடைய வேலை? சேகுவரா கற்பிக்கிறார். அவன் என்ன சொல்றான்னா, மக்களின் விருப்பத்திற்கேற்ப மக்களின் நலனுக்காக சேவை செய்கிற ஒரு அரசு அமைந்து விட்டால் அது எவ்வளவு மகிழ்ச்சிகரமானது. நான் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் மனைவிக்கோ எதை ஒன்றையும் சேமிக்கவில்லை, காரணம் என் மக்களுக்கானதை மக்களின் அரசு தந்து விடுங்கிறார். அப்படிப்பட்ட அரசு நம்மகிட்ட இருக்க, நாம் வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம். ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் தன் நாட்டு மக்களை தற்காத்து வைப்பதற்கு பாதுகாப்பதற்கு என்று ஒன்றும் இல்லை. ஒரு நாட்டில் என்ன கொட்டிடுது? உலங்கூர்தி, உலங்கூர்தினா உங்களுக்கு தெரியாது, ஹெலிகாப்டர். அதில் வந்து அவன் ஒரு பொடியை கொட்டுறான், கொட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பாய் போல் சுருட்டிட்டு போயிடுறான். ஆனால் நம்ம தேசத்தில், நம்ம நாட்டில் வாலியை வச்சு அள்ளிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்ம வளர்ச்சி டெவலப் பேசுகிறோம். இவர்கள் காட்டுகிற டெவலப், இவர் காட்டுகிற வளர்ச்சி என்பதை அன்பிற்குரிய பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே, பட்டினியால் செத்தவனை கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதைத்தான் இவர்கள் வளர்ச்சி என்று காட்டிக்கொண்டிருக்காங்க. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள், மனிதனுக்கான அடிப்படை தேவை உணவு, உடை, உறையுள், இது மூன்றையும் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை அரசு, மக்களின் அரசு செய்யாத போது அந்த சமூகம் குற்ற சமூகமாகத்தான் இருக்குங்கிறது. எனக்கு பசிக்குது, உணவு தரணும், தரேன்னா நான் திருடுவேன், குற்றவாளி, சமூகம் குற்ற சமூகம், இதை மாற்றவே முடியாது. அதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? எங்க அம்மா காலையில் நான் பார்த்தேன் தொலைக்காட்சி இல்லை, பணம் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்கன்னு. நான் போறேன்னா யதார்த்தம் இருக்கு, ஒன்றும் இல்லை, நான் ஒரு வலிமையற்ற மகன். எங்க அம்மா போராடுறதா எனக்கு வேடிக்கை இருக்கு. எவ்வளவு பெரிய அதிகாரம் வச்சிருக்கிறீங்க? பணம் கொடுக்கிறவன் தேர்தல் நிற்க தகுதியற்றவன் என்று தகுதி நீக்கம் செய்யுங்க, அவ்வளவுதானே. ஒரே நாள்ல பணம் செல்லாதுன்னு சொல்ல முடியறவங்களால ஒரே நாள்ல நிற்க தகுதி நீங்க சொல்ல முடியாதா? அதனால அம்மாவுக்கு அன்போடு நான் வேண்டேன், நீங்க போராடாதீங்க, செய்து காட்டுங்க. நீங்க சொல்றது தேர்தல் ஆணையம் பத்தி, அவங்க பாஜகவுடைய மாநில தலைவர், நீங்க மாநில தேர்தல் ஆணையர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க தேர்தல் ஆணையரை மாத்த முடியல, யார் மாத்தினது?
தேர்தல் ஆணையர மாத்துனது தேர்தல் ஆணையம், பாஜக அல்ல, மத்திய அரசு அல்ல. இதுக்கு இங்க பாருங்க, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தனி மனித அபிமானங்களை தலைமையேற்று அரசியல் செய்வதை என் தாய் தந்தையருக்கு நான் அதை பேசல, என் தம்பி தங்களுக்காக பேசுறேன். விட்டு ஒழிங்க. நல்ல தத்துவங்களை தலைமையேற்று அரசியல் செய்ய கற்றுக்கொள்ளுங்க. சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துற முறையை முதல்ல ஒழிங்க. நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துற முறையை உருவாக்குங்க. நான் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு வீட்டு வாசல் வந்து நான் கும்பிடணுங்கள? என்னது இது? என்ன முறை இது? இப்படிதான் அமெரிக்காலாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கானா? ஆகும்னா அமெரிக்கா உதாரணம் சொல்றேன், கும்பிடுறானா? ஒரு மேடையை கொடுக்குறான், பேசுறேன், நான் வந்தாலும் இதை செய்வேன், அவன் வந்தால் அதை செய்வான். யார் சொல்றது சிறப்பாக இருக்கோ வாக்கு செலுத்துறான். இங்கே அப்படி இல்லை, போய் கும்பிடுறது. எத்தனை நம்ம வீட்டில் எத்தனை ஓட்டு? அங்கே கணக்கு பார்த்து காசு விட்டுட்டு. இந்த முறையை நம்ம ஒழிக்கணும், இதை மாற்றணும். வீடு வீடுக்கு போய் கும்பிடுறது, நம்ம கும்பிடும்போது அவங்க ஏதோ சொத்தெழுதி கேட்ட மாதிரி மூஞ்சி போய் திருப்பி ஒரு கொடுமை அப்படியே தெரு தெருவாக போய். இந்த முறையே நல்லா இல்லை, இந்த முறையே சரியில்லை. மக்கள் தங்களுக்கான தலைமையை, தங்களுக்கான அரசை நிறுவுவதற்கான அதிகாரத்தை அமைப்பதற்கான தேடலை வளர்த்துக்கொள்ளணும். அதுலேன்னா அப்படி சரியாக வரும்? எப்படியே சரியாக வரும்? ஒரு தலைவன் என்பவன், தனக்கான தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவை தருகிற உப்பை போல இருக்கணும். ஒரு நல்ல தலைவன் என்பவன் தன்னையே உருக்கிக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தியை போல இருக்கணும். அவன்தான் தலைவன். அப்படிப்பட்ட தலைமையை நீங்க தேடணும். வர வர சொல்ற என்ன, எதுக்கு வந்தீங்க? நல்லது செய்யணும். யார் கெட்டது செய்யணும் வந்திருக்கிறது? எல்லாரும் நல்லது செய்யணும். எது நல்லதுங்கிறதா இங்க பிரச்சனையா இருக்கு? யாருக்கு நல்லதுங்கிறதா பிரச்சனை? அதை விட பிரச்சனையா இருக்கு. அதனால இந்த முறைகளை மாற்றணும். எல்லாருக்கும் ஒரு ஒரு அவநம்பிக்கை இருக்கு, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் முடியுமா? அப்படி அப்படி சிந்தனையே வரக்கூடாது. முடியாது என்பது மூடத்தனம், முடியுமா என்பது கோழைத்தனம், முடியும் என்பதுதான் மூலதனம். இதான் 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 தத்துவம். எங்க ஐயா கேட்குறாங்க, அம்மா நின்ன தொகுதின்னு. அம்மா நின்ன தொகுதியில தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏன் அதிமுக ரெட்டலைக்கு யாரும் வாக்கு கேட்க வரலையேன்னு கேட்டேன். இப்போதான் எங்க ஐயா வந்திருக்காங்கிறது நமக்கு தெரியுது. அந்த அந்த தொகுதியை போய் நீங்க பார்வையிடுங்க. அது முதலமைச்சர் தொகுதி தானான்னு சொல்லுங்க. நாங்கெல்லாம் போட்டியிலிருந்து விளைவிக்கிறோம். ஒரு தடவை பாருங்க போய். 100 ஏக்கர்ல தண்ணி தேக்கிறதுக்கு இல்லை, 100 ஏக்கர்ல குப்பையை கொட்டுறதுக்கு. அது நெகிழி குப்பை, அப்பப்போ தீ பிடிச்சி புகையாக வரும், அதை சுவாசித்து நுரையீரல் தொற்று, நுரையீரல் புற்று, தோல் நோய், கண்ணெரிச்சல், மக்கள் வாழ்விடமா? அது அவர் சொல்றாரு, பாண்டே சொல்றாரு, அவ்வளவு வறுமையில் அடித்தட்டு மக்கள். ஏன் அவ்வளவு வறுமையில் இருக்கான்? ஏன் இருக்கான்? நாங்கள்லாம் செய்யிச்சு வந்தா இவங்க, நாங்கள் வந்தால் செய்வோம். வந்தபோது ஏன் செய்யலை? பதில் இல்லை. அதனால நீங்கள் ஓட்டு போடுங்க, போடாமல் போங்க. இது அது அது உங்கள் விருப்பம், இது என் கடமை. மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை செல்லும் மாதிரி காலமறிந்து கூவுற சேவல் கூவிட்டோம். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். நன்றி, வணக்கம்.